தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. உங்களுடைய அன்புதான் என்ன வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது. நீங்க கொடுக்கற அன்பும் ஆதரவும் இல்ல சரி, நம்ம சில டைம் வந்து நம்ம மேல சில வன்மம் வரதான் செய்யும். ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம நின்றுட்டோம்னு வச்சுங்களா, நம்ம காலி ஆயிடும். அதுதானே வன்மம் வந்து விரும்புது. ஆனா அப்படி இல்லாம நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, ஏன் இவ்வளோ உழைக்கணும், நீங்கள் திரும்ப ஏன் இவ்வளோ உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, ஏன் நீங்கள் வந்து திரும்பவும் இப்படி ஒரு கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும்? ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சொல்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வந்து ஒர்க் பண்ணுற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது. நம்ம என்னதான் பேசலாம், என்னதான் பண்ணலாம், ஆனால் ஒழுங்காக ஒரு படம் எடுக்க தெரியலன்னா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஒர்க்கா பாட்டு, நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்பை சரியாக புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தங்கலானனுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு, ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வெற்றியில் என்னோட சேர்ந்து பல பேர் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே ஒன்று யோசிக்கிறது தான், ஏன்னா பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி படமாக அங்கீகரிக்கணுமா, இல்லை பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்று கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை. அது வந்து வேலைப்பாடு தான். ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை எடுத்துக்குது, ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது, அது வந்து நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம், இல்லை கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் இன்றைக்கி இந்த டைமில் இங்கே நான் நிற்கிறேன்னா டெஃபினட்டாக என்னோடய உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்கிருக்கு. நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதவன் தான் நான். நான் வந்து என்னை வந்து பயங்கரமாக அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியாக இருக்கிறேன். ஆனால் நான் ஓகே, நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே. ஆனால் என்னை போல் இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மனநிலையோடு சேர்ந்து இருக்கிறவங்களோட வேலை செஞ்சால் தான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதில் வந்து என்னை விட பயங்கரமாக தங்களை வந்து ஒப்புவித்து கண்டு பயங்கரமாக வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்கலான் டீமில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையிலிருந்து படத்தில் இருந்த 24 கிராஃப்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடித்த வந்து துணை நடிகர்கள் அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்த இன்னும் குறிப்பாக வந்து KGF நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்க நீலம்பண்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க. அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலி வந்து எவ்வளோ என்னுடைய படிப்பு மேலையும் என்னுடைய ஒர்க் மேலையும் ஏன் மேலையும் தீராத அன்பும் காதலும் கொண்ட உங்களால் மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்புறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது. தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும், நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது. அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் வந்து நான் ஏற்றுக்கிறேன், திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம், எனக்கு பயமே கிடையாது. ஆக்சுவலி உங்களுடைய அன்பு தான் என்னை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது. நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை சரி, நம்ம சில டைம் வந்து நம்ம மேலே சில வன்மம் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்கிற இடத்துல நம்ம நின்றுட்டோம்னு வச்சிங்களா, நம்ம காலி ஆகிடும். அதுதானே வன்மம் வந்து விரும்புது. ஆனால் அப்படி இல்லாமல் அதை விட அதிகமாக அன்பு பொழிகிற நீங்கள் இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து கவலைப்படணும், நம்ம ஏன் வந்து இன்னொரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்குதுல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பாசம், ஏன்னா எனக்கு தெரியல ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளோ பாசத்தை கொடுக்கணும், ஏன் இவ்வளோ அழணும், இவ்வளோ ஏன் கொண்டாடணும், இவ்வளோ ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும். வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவாயில்ல, ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இவ்வளோ ஆதரவை எனக்கு கொடுக்கணும், படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா அண்ட் வந்து நார்த் இந்தியா டெல்லி இதில் எல்லாத்துலேயும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆதரவோடு நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளோ நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா, நான் பேசுற கருத்து தான் அதுல வந்து மிக முதன்மைப்படுது. என்னோட ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் அதுல முதன்மைப்படுது. ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்ம யாராவது வேல்யூ பண்ணுவாங்களா?
நம்ம என்னதான் பேசலாம் என்னதான் பண்ணலாம் ஆனால் ஒழுங்காக ஒரு படம் எடுக்க தெரியலனா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஒர்க்கா பாட்டு, நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்பை சரியாக புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தங்கலானனுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு, ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில் என்னோடு ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக என்னுடைய என்னோடய திரைக்கதையில் வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பிரபா பேசுகிறப்ப ரொம்ப சூப்பராக சென்சிட்டிவாக சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணார். எனக்கு என்னென்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது திரைக்கதையில் உருவாக்குறப்போ நான் என்னென்னா அதை எங்கே பயன்படுத்தணும், எப்படி இருக்கணுன்றதில் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்கு எனக்குள்ளே இருக்கும். அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம் அது. அதிலிருந்து தான் இந்த எல்லாமே வந்து ஒர்க்காதுன்னு நினைக்கிறேன். ஞானவேல் சார் உண்மையிலே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்பயணம் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். அது வந்து அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையாக இல்லாமல் ரொம்ப இலகுவாக ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில் நடக்கிறதுக்கான ஒரு வழி அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார். அவரை நான் என்றைக்குமே வந்து நான் நன்றியோடு இருக்க நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அட்டக்கத்தியில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையாக இருந்தது. படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு சக்தியும் இங்கே இருக்காரு அண்ட் பிரபு மூணு பேர் வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு சார் தான் கூப்பிட்டு வந்தாரு. அப்படி படம் பார்த்து அந்த படம் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துக்கள் இருந்தது. இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணணுமான்னு சொல்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது. அதையெல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும், பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்துலேயே எனக்கு ரெண்டு படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ண ஸ்டுடியோ கிரீன்லேயே நான் வந்து சைன் பண்ணேன். அண்ட் அதுதான் வந்து ஒன்று வந்து கார்த்தி சார் கூட வந்து பண்ணது, அதுக்கப்புறம் தான் திரும்பவும் தங்கலானில் இணைஞ்சேன். தங்கலானில் பல பிரச்சனைகள் இருந்தது, வணிக பிரச்சனையாக இருந்தது, படத்தை எடுக்கிறது அது மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனையும் கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காதுபடவே நிறைய பேர் வந்து பேசினாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகாது, நிறைய பிரச்சனை இருக்குது, அவரால்லாம் பண்ண முடியாது, நீங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துகிட்டே இருக்கோம். ஆனால் நான் அவர்கிட்ட நான் ஒரு முறை கூட ஃபோன் பண்ணி ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறீங்களா, பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை. எனக்கு தெரியும் ஞானவேல் சாரால் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையோடு அவர் வந்து மிக அற்புதமான பெரிய சப்போர்ட்டாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார். அண்ட் இன்றைக்கி காலையில் கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணார், நீங்கள் வந்து தயாராகிடுங்க, நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்டில் பயங்கரமாக ஒரு கமர்ஷியலாக முழுக்க முழுக்க கமர்ஷியலாக பண்ணோம், ஒரு பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை, யாரா அவர் அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுச்சு. அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் தம்பி நீங்கள் உங்களோட உழைப்பும் உங்களோட கிராஃப்டும் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன், டெஃபினட்டாக நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசினார். அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, நிச்சயமாக அது வந்து ஞானவேல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற நேஹா ஞானவேல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்டு தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிய மகிழ்ச்சியும். அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ராடினரியாக பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து சேர்த்தாங்க. அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ளே கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ நம்பினாரு, அதுதான் என்னுடைய பயமே. இவ்வளோ ஏன் நம்பணும், இவ்வளோ ஏன் உழைக்கணும், ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு, 58 இவ்வளோ வயசில் இவ்வளோ படங்கள் கடந்து இத்தனை இயக்குநர்கள் கூட வேலை செஞ்சு இவ்வளோ வெற்றியை பார்த்து இவ்வளோ ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ ஏன் இவ்வளோ ட்ராமாக்குள்ளே எப்படி ஒரு ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும், என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குதுன்னு அவர் முறை கேட்டேன். நீங்கள் இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, ஏன் இவ்வளோ உழைக்கணும், நீங்கள் திரும்ப ஏன் இவ்வளோ உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, ஏன் நீங்கள் வந்து திரும்பவும் இப்படி ஒரு கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும். ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சொல்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது.
லைக் வந்து ஆனால் ஏன் இவர் வந்து ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது. அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலேயும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல, அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடையதா நான் வந்து பார்க்குறேன். ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருந்ததுன்னா அந்த வெற்றியை வந்து அவர் அனுபவிச்சு சந்தோஷமாக அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதையை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து பல பரிணாமங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேட்கை உடைய ஒரு ஆர்டிஸ்டா வந்து தொடர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். தங்கலான் வந்து அந்த அளவில் அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியா இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா சார், என்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு ஆர்டிஸ்டை நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம், எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக ஒரு பெரிய ஒரு அனுபவமாக ஒரு பெரிய லெசனாக நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அந்த நான் வந்து அதை சரியாக என்னுடைய திரைப்படங்களில் திரும்ப நான் அதிகமாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் ரொம்ப 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 நன்றி. அண்ட் வந்து தேங்க்யூ, தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா. அண்டு நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பிரசன்ட் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்களில் அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்கள் வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்குறீங்களா? அன்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வன்மம் எல்லாமே இருக்குது. அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய, இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய, இன்னும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியாக இருக்கிறேன். மகிழ்ச்சி, ஜெய்வீம். தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711.